வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன் நான் இன்றைக்கி பாப்பூஸ் கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிடி கொலக்கட்டை தான் செய்ய போகிறேன் இப்போ இந்த பிடி கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு நாம் இப்போ பார்க்கலாம் இப்போ இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் அதில் முக்கால் கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் முக்கால் கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து இந்த வெல்லம் கரைகிற அளவுக்கு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுபதம் எதுவும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் சேர்த்துட்டு பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கால் கப் அல்லது ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க வெள்ளை எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் இது மூணையும் அந்த நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வறுத்து போது கொளக்கட்டை வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது அதனால தேங்காயை வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் பருப்பு எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு இதோடு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கோங்க வெள்ளைக்கரைசல் சேர்க்கும்போது வடிகட்டி சேர்த்துக்கிறோங்க அப்போ தான் அந்த தூசி எல்லாமே அந்த அரிப்பையில் போயிடும் இப்போ இதோட வாசனைக்காக மூணு ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டுக்கு எப்போதுமே உப்பு சேர்க்கணும் அதனால் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சோ அல்லது கால் டீஸ்பூனோ உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கொளக்கட்டை மாவு சேர்த்துக்கலாம் நான் கொளக்கட்டை மாவு ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் இப்போ இதை இது கூட சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் மாவுக்கு முக்கால் கப் வெள்ளமும் ஒரு கப் தண்ணியும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவும் அந்த பாவும் நல்லா மிக் ஒன்றோட ஒன்றா ஒட்டுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சப்போஸ் நீங்கள் அரிசி மாவு எடுத்தீங்கன்னா அதை லைட்டாக கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கிறோங்க இடியப்ப மாவுனால் நீங்கள் டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் இதை நல்லா பெசஞ்சி விட்டுட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்பூன் நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க இது எதுக்காகன்னா அந்த கொலக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக சேர்த்துக்கிறது சப்போஸ் நெய் இல்லை அப்படின்னா எண்ணெய் சூடாக்கி எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க அப்படி இல்லைன்னா வேணாம் விட்டுருங்க இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிசைஞ்சு விடுங்க இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ வந்து மாவும் செட் ஆயிரும் இது கொஞ்சம் ஆறவும் ஆரம்பிக்கும் இந்த மாவு கொஞ்சம் லைட்டாக ஆரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு திரும்ப இந்த மாவை அப்படியே சூட்டோட லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இருந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்து ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டினதை அப்படியே கையை வச்சு அழுத்தி ஒரு பிடி பிடிச்சிக்கிறோங்க பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொலக்கட்டை ஷேப் வந்துடும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஒரு இட்லி தட்டில் வச்சிடலாம் இட்லி தட்டில் வந்து ஆல்ரெடி எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கொலக்கட்டையை வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு கொளக்கட்டையாக நம்ம பிடிச்சி வச்சிடலாம் எல்லா மாவையும் கொலக்கட்டை பிடிச்சி எடுத்தாச்சு இனி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் த கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி கொதிச்ச உடனே அந்த இட்லி தட்டுகளை இட்லி சட்டியில் வச்சுடுங்க வச்சுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது வேகட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம வெந்திருச்சானு பார்க்கலாம் கொளக்கட்டை நல்லா வெந்துருச்சு இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அவ்வளோதான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிடி கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த தேங்காய் மட்டும் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த கொலக்கட்டை வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வருஷம் விநாயக சதுர்த்திக்கு பிடிக்குலகட்டை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாப்பூஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்த்தி திங்க் பெட்டர்